எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஆட்டீரல் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஆட்டீரல் வந்து கறிக்கடையில் வாங்கிட்டு வந்துட்டு காக்கிலோ இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த காக்கிலோ வந்து இந்த கறிக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை நான் வந்து ஒரு சாப்பர் ஒரு இது போர்டில் வந்து அந்த ஈரலை வந்து போட்டுட்டு அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தண்ணியில் போட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து இதயம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வந்து அந்த கழுவி வச்ச அந்த ஈரலை வந்து எடுத்து அந்த இதில் பேனில் வந்து போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு உப்பு எடுத்து அதில் போட்டு தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இந்தளவுக்கு வந்து மிளகு தூள் வந்து இந்தளவுக்கு எடுத்து தூவி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அதை மேலே வந்து ஒரு மூடி ஒன்று வச்சு மூடி வச்சுருங்க. அப்பப்போ திறந்து திறந்து அந்த இதை வந்து வதக்கு கரண்டியை வச்சு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆண்டு நல்லா வதங்கிட்டு நல்லா சுருளாக வந்துடும். ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு வந்து எடுத்து பாருங்கள். எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அதை ஆறினோடனே வந்து அதை கையில் எடுத்து அமுக்கி பாருங்கள். அமுக்கி பார்த்திங்கன்னா வந்து அது வந்திருக்கா வேகலையான்னு தெரிஞ்சிடும். அமுக்கி பார்த்து சாப்பிட்டு கூட பார்க்கறனா கூட சாப்பிட்டு பாருங்கள். அதில் வந்து வெந்துருச்சுன்னா அமுங்கிற மாதிரி வரும். சாப்பிட்டு கூட பார்க்கலன்னா டேட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இது நன்றி.